பவானிசாகர் டேம். இந்த டேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமங்கலத்துக்கு மேலே பண்ணேரி அம்மன் கோயிலுக்கும் மேலே சத்திய பவானிசாகர் அப்படின்ற இடத்துல இருந்திருக்கு. அந்த ஊரோட பேரில் தான் இந்த அணைக்கட்டும் அமைஞ்சிருக்கு. இது எப்படி வரணும் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் இறங்கிட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் அங்கே பஸ்ஸை பிடிச்சி கூட வரலாம். இல்லை நீங்கள் வண்டியில் காரில் வரதாக இருந்தால் சத்தியமங்கலம் வந்துடுங்க. சத்தியமங்கலத்துலேருந்து பன்னாரியம்மன் கோயிலேருந்து இடது திரும்பி வந்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த டேம் இருக்குது. இந்த டேம் வந்து தமிழ்நாட்டிலேயே 2வது டேம். முதல்ல வந்து மேட்டூர் அணை, 2வது வந்து இதுதான் பெரிய அணை. இது இந்த அணை வந்து எந்த ஆற்றுக்கு குறுக்க கட்டிருக்கு அப்படின்னா, பவானி ஆறு அப்படின்ற ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்கு. இந்த ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறுவாணி ஆற்று தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வரையக்கூடிய ஒரு கிளை ஆறு தான் இந்த பவானி ஆறு. பவானி ஆறுக்கு குறுக்க வந்து இந்த டேமை கட்டியிருக்காங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் நீர்ப்பாசனம், அப்புறம் குடிநீர் பாசனம் எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படுது. கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டம் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே, அதாவது கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு பெருந்துறை, அப்புறம் சுற்றி இருக்க எல்லா கிராமங்களுக்கும் இந்த நீர்நிலையை தான் கொண்டு போகிறாங்க. உதாரணமாக இப்போ வந்து சேது சமத்து திட்டம் வந்து உருவாக்க கட்டியிருக்காங்க இல்லையா, சேது திட்டம் தண்ணி எடுக்கிறது வந்து இந்த பவானி ஆற்றுல தண்ணியை தான் எடுத்து அங்கே ஏரி குளம்லாம் நிரப்புகிறாங்க. இது வந்து ரொம்ப இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கட்டப்பட்ட ஒரு பெரிய அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, வரலாற்று சிறப்பு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அணைக்கு நடுவில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது, கண்டனாங்கோட்டை அப்படின்வாங்க. அந்த கோட்டை வந்து அந்த பல வருடங்களுக்கு முன்னாடி அங்கே ஆட்சி செஞ்ச வந்து ஒரு மன்னர் வந்து கட்டின கோட்டை, ஒரு சிறப்புமிக்க கோட்டை. அந்த கோட்டை வந்து இப்போ தெரியாது, ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கு. தண்ணி வற்றி வெயில் காலங்களில் மட்டும்தான் அந்த கோட்டை வந்து வெளியே தெரியும். அந்த கோட்டை இன்னமும் கம்பீரமாக அப்படியே நிற்கும், ஒரு இடிபாடோடு இல்லாமல் கம்பீரமாக நிற்கும். அந்த கோட்டை வந்து இதில் ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு, இந்த கோட்டையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு அணைக்கட்டு இது. இந்த அணைக்கட்டு மூலமாக பார்த்திங்கன்னா பாசன வசதிகள், மீன்பிடித்துறை, பக்கத்திலே பார்க்கு, டூரிஸ்ட் வந்து போகிறதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த உள்ள பார்க்கு போகிறதுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. அந்த எல்லா குழந்தைகள் சிறுவர்கள் பார்க்கு எல்லாமே இருக்கும். அதேமாதிரி பக்கம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறது, அப்புறம் மீன் வறுவல், இதுமாதிரி சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டங்களும் நமக்கு கிடைக்கும். அது இந்த பார்க்கோட சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து இது ஒரு விட்ட வெளியாக இருந்தது, மேலே வந்து மேலே ஏறி பார்க்குறதுக்கான வசதிகள்லாம் இருந்தது. அந்த மேலே ரோடு போகும், அது ஒரு 2 ஊருக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோடு இப்போ வந்து அங்கே யாரையும் அனுமதி தரதில்லை, நிப்பாட்டிட்டாங்க. அந்த மேலே வந்து அணை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து ஒரு அம்மன் கோயில், சிறப்பான ஒரு கோயில். அந்த கோயிலில் நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. உதாரணமாக அந்த சின்னத்தம்பி பிரபு நடித்த சின்னத்தம்பி படம்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. இந்த கோயிலுக்கு அந்த கோயில் நல்ல சிறப்பு கோயில். அந்த கோயில் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் அங்கே அனுமதி கொடுப்பாங்க. அந்த இந்த மற்ற நேரங்களில் இந்த மேலே போகிறதுக்கான அனுமதிகளை மறுத்துட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்ல சிறப்பு அம்சங்களும் இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காடு, நல்ல இயற்கை சீனரிலாம் நல்லா இருக்கும். உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க வந்து ரிலாக்ஸ் எடுத்து போகிறதுக்கான ஒரு நல்ல அருமையான இடம் பவானிசாகர் அணை. இந்த இடைக்கு வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் முன்னாடியே ஒரு வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் மேலும் நம்ம சேனலை எப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.